Hi friends, welcome to Vani's Woww channel. இனிக்கு நம்ம வந்துட்டு ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா கேசரியில என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள் தானா அப்படினு யோசிப்பீங்க. நம்ம கல்யாண மண்டபத்துல எல்லாம் செய்யற ரவா கேசரியில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து முந்திரி திராட்சையும் நல்லா வறுத்து நாம எடுத்துக்கலாம். மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் சொல்லி தரேன். இன்னைக்கு நான் 1 கப் ரவா எடுத்துக்கேன். இதுல வந்துட்டு நீங்க sugar வந்து 1 ல இருந்து 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து 3 கப் தண்ணி. அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். sugar கம்மியா வேணும்ங்கறவங்க 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் தான் ஆட் பண்ணப் போறேன். இந்த ரவை வந்து இந்த நெய்யில நல்லா ஃப்ரை பண்ணீங்க. நல்லா அந்த ரவையோட ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணாம போனீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். பசவா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இத எடுத்துறலாம். இதே பானல வந்துட்டு இந்த 1 கப் ரவைக்கு நான் 3 கப் தண்ணி அந்த மெஷர்மென்ட்ல வந்து நான் ஆட் பண்ணப் போறேன். தண்ணி வந்து நீங்க 3 க்கு ಜಾஸ்தியா 3 3 அப்படி ஊத்திக்கலாம். பட் 3 க்கு கம்மியா ஊத்தாதீங்க. கொஞ்சம் நல்லா கொலகொலன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுல வந்து 2 ல இருந்து 3 ஸ்பூன் வந்து தேங்காய் நான் ஆட் பண்றேன். இதுதான் பாத்தீங்கன்னா சீக்ரெட் இன்கிரிடியன்ட். நாம வந்து கல்யாண மண்டபத்துல சாப்பிறது கேசரி இல்ல ஹோட்டல்ல சாப்பிற கேசரிக்கு இது வந்து நல்ல ஒரு எப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்ப ஸ்டிக்கியா இருக்காது. எப்ப சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம இதை ஆட் பண்றோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். லைட்டா தண்ணி வந்து லைட்டா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறுங்க. அப்பதான் வந்து கட்டி சேராது. இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த எண்ணெயை ஆட் பண்ணிட்டு எனக்கு கீயே ஓகே. நான் கீயே ஆட் பண்ணிக்கிறேங்கிறவங்க அந்த ஏன்னா தண்ணியில் வந்து கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக. இப்போ வந்து இது கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சுகர் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். லைட்டாக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி ஆஃப் பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா நெய்யும் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. 2 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சரில் இருக்கும் போதே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்டிக்கி மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து இதாக வரும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கலக்க வேண்டாம். இப்படி மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இப்போ வந்து அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த கீ ஊற்றிருக்கேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் தான் இதை நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுத்து. இதை வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். நம்ம டைரெக்டாக சாப்பிட்றத விட இப்படி ப்ரெசென்ட் பண்ணி சாப்பிட்றதப்ப தான் வந்து நம்மளுக்கு இன்னும் ஈகராக இருக்கும் அது சாப்பிட்ணுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.